குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த காட்சி உள்ள வந்து உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசன் டேரக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா சித்தார்த் ஃபர்ஸ்டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணார். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். பொறுக்க முடியே அவன் நடிக்க மட்டும் சொல்லுங்கடா. இங்க வந்து பாக்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு. லைட்டை கரெக்டா ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கான். ஸோ சித்தார்த் வந்து அப்படிதான் பழக்கம். நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூல்ல எனக்கு சீனியர். அப்படியே வந்து அது தோர்மலை கைப்போட்டு புதுசா தம்பி அப்படின்னு தோர்மலை கைப்போட்டு வந்துட்டு சினிமா அப்படிதான் இருக்கும். டேரக்டரா வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை. யார் வேணா திட்டுவாங்கடா, போக போக பழகிடும். அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கிருந்தோ சினிமா கற்றுக்கிட்டேன் இங்க வந்தது. பட் இங்க வந்து பாக்குறப்ப சித்தார்த் மிலிந்தெல்லாம் இருப்பாங்க. சுதாரணம் ஒரே டைம்ல இருந்தோம். சினிமா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பத்தி அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் வச்சுதான் போல இருக்கு. இங்க எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, எதுவுமே தெரியாம வந்துட்டுமேனு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனா வந்துச்சு. நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்த்தா மட்டும் பார்த்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கத்துக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அது தாண்டி இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசிடுவோம். மிஸ் யூனு டைட்டில், லவ் யூ மிஸ் யூ தான் பசங்க அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அதுல மோஸ்ட் கேட்சி வர நீங்க படத்துக்கு டைட்டில வச்சுட்டீங்க. நீங்க வந்து பசங்க வந்து சோசியல் மீடியால போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்ல தான் இருக்கா. நம்ம ஆக்ஷன் படமா எடுத்துட்டு இருக்கோம், மறுபடியும் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்து இதுல லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங்கர வச்சு கம்ப்ளீட்டா நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துளாரம் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்துல. அதுல இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காவே இருக்கும். எப்பவுமே நல்லா லவ் போட எடுத்தா அதை பாக்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னுமே அந்த மாதிரி லவ் போட எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பாக்குறதும் அப்படியே இருக்கிறது அவங்களுக்கு பெரிய வசதியா இருக்கு. பட் அது ஜோக்ஸ் பண்ணுச்சு, கஷ்டப்பட்டு சூப்பரா ஆடிட்டுடா. ஆனா நீ வந்து உள்வரில் பண்ற மாதிரி வந்து சிம்பிளிசிட்டியோட அதே சமயத்துல டெஃபினட்டா உள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியும். நான் சும்மா ஒத்துக்க மாட்டேன். சோ டெஃபினட்டா அங்க நல்லா இருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டோடையும் வேண்டிக்கிறேன், வாழ்றேன். இந்த குழுவினருக்கு முக்கியமா ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய கல்லா கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் படத்துல ஒர்க் பண்ண மக்கள் ஆஷிகா அந்த ஷூட்டிங் போனோம். இப்ப அடுத்த ஷூட்டிங் தானே போனோம். சர்தார் தூள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சச்ச எனர்ஜெட்டிக் ஆக்டர், பயங்கர ஈகர் டு ஆக்ட். ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க காலேஜ்ல வந்து ப்ரைசஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய டான்சர். பட் சினிமாக்குள்ள வந்து அதை அவ்வளோ சின்சியரா அப்ரோச் பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈகர் டு ஒர்க் மிஷின் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகா இருக்கீங்க படத்துல. ஷூட்டிங்ஸ் பாட போது தான் டயர்டா வர்றாங்க. பட் இந்த படத்துல ரொம்ப அழகா இருக்காங்க. கேட்டா சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டிருந்தேன், இன்னசென்டா இருக்க சொன்னாங்க. நாங்க நீங்க இன்னசென்டா தான் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் யூ. தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? செகண்ட் ஃபிலிம். ஓகே. So all the best, looking very good. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. So I'm looking forward to watching this film. And பாலசரணன் வந்து எனக்கு எப்போ இருந்தா தெரியும்னா பணியாரம் பார்த்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து. ஆனால் அந்த பையன் இந்த பெண்ணு பண்ணுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு ஃப்ளோ, அது அதுக்குள்ள ஹியூமர் ஹேண்டில் பண்ணுது. இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு கொஞ்சம் பட்டாலும் வந்து அப்படின்றாங்க. ஆனால் அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டார்லிங்ல ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லவ்வர் வந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்கு, பர்ஃபெக்டா லேண்ட் ஆகிட்டே இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. டெஃபரெண்டா உங்களுக்கு பெரிய இடம் இருக்கு, சீக்கிரம் நல்லா வரணும். நான் பசங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அது வரும்னு நான் நம்புறேன். அண்ட் கருணா வந்து இப்பதான் எங்க வாவா தேர்தல் முடிச்சுட்டு வந்தோம். அவர் நல்ல ப்ராடக்ட். இந்த நல்ல வந்து உட்காரணும். சட்டிலிட்டியோட உச்சம்
எனக்கு வந்து நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்து பசங்க நீங்க பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா எதுவுமே கத்துக்கான சினிமாவுக்கு வந்து வந்து கத்துக்கிட்டேன். இவங்க எல்லாம் வரும்போதே சோ மோல்டட், அதுல ஒரு டைலாக் நெஞ்சுக்கு நீச்சல் தான் ஞாபகம் இருக்கு. ஒரு ரோட்ல வந்து சாஃப்ட் ஐஸ் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க, அப்ப குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து இந்த பொம்மை வாங்குவாங்க, அவங்க அம்மா வச்சிருவாங்க, ஏன் ஃபாரின் பொம்மை எல்லாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்குறே மண்ணை ஒரு இதுவும் ஃபாரின் தான் சைனா அப்படின்னு. அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி அது சூப்பர். நான் படம் அப்படின்னு நிறைய பேசிட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம், பட் நான் ரசிச்சது வந்து எல்லா டெலிவரியுமே. அப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம், படத்தை ஃபுல்லா தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோல், அது அவர்கிட்ட நேச்சுரலா இருக்கு. அண்ட் மேலகங்களையுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவர் ஒர்க் பண்ணும்போது நாங்க இல்லை, அவ்வளோ அழகா அவ்வளோ சட்டலா அந்த ஒரு சின்ன கேரக்டர்ல கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா இவர் சூப்பர் ஆக்டருங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரான் நம்ம வீரம் பண்ணியிருக்கோம், சீக்கிரமா திரும்ப பண்ணுவோம். But I know that you will do the best for the film you make. Please, I know you will make sure that it's engaging throughout. Love na love ke theriyum, thrill enga theriyum, screenplay ke enna moment theriyum, effort ah neenga panuvinga nu theriyum. So I'm looking forward to this one. And the director ku periya vaazhthukal, ungalku idhu moonadhu padam nikkum, moonadhu padam. So periya vetri paanga, periya vetri paanga. Unga friend e unga writers ah irukanga ellarukku all the very best. லூசபர் ரமணா சார் வணக்கம், தேங்க்யூ. நாங்கெல்லாம் உங்க காலேஜ் படிக்கும் போதும் யூஎஸ்ல படிக்கும் போது ரொம்ப வெறுத்து போயிட்டு உங்களதான் போட்டு பார்த்து அதெல்லாம் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரோம், திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டு கூட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சோ ஹாப்பி டு பி ஹியர் சித்தார்த், இட் பி எ பிக் சக்சஸ். நீ வந்து மிலுந்துக்காக படம் பண்ணதா இருக்கும், ஒரு சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமா அக்கறையோட அந்த படத்தை கொண்டு டெலிவர் பண்ணதாகட்டும், அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும், த அப்ரிசியேஷன் யூ ரிசீவ் ஃபார் இட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, ஸோ ப்ரவுட். அண்ட் சென்னை பிளேட்ஸ் மறக்கவே முடியாது, ஐ நோ யூ டுக் அ பிக் லீட் த எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்கு, அதனால ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் தட். தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் பத்திரிகையோட நண்பர்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவோம், அந்த ப்ரொடியூசர் டைரக்டரை ஹீரோஸ் எல்லாம் நானே நான் அது பெரிய அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க எனக்கு இவ்வளவு அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மிஸ் யூ எனக்கு ரெண்டாவது படம், இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. லைக் வென் எவ்ரிபடி ஆர் சேயிங் ஸோ நைஸ் அபவுட் தி சின்சியாரிட்டி ஆஃப் மை லைன்ஸ் ஆர் எனி திங் தட் மீன்ஸ் அ லாட் டு மீ, லைக் இட் வாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பர்ஃபார்ம் சோ வெல் ஃபார் சுப்புலக்ஷ்மி. அண்ட் யூஸ்வலி இது இட்ஸ் அ வெரி குட் லவ் ஸ்டோரி, வெரி அன்யூஷுவலான லவ் ஸ்டோரி. அண்ட் யூஸ்வலி ஹீரோயின்ஸ் ஃபார் ஆக்ட்ரஸஸ் லவ் ஸ்டோரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஹீரோ அளவுக்கு நம்ம ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் த ஜஸ்டிஸ் ஃபார் தட், பிகாஸ் மிஸ் யூ இஸ் ஒன் சச் ஃபிலிம் வேர் த ஃபீமேல் லீட் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் வென் யூ ஹேவ்